வணக்கம். எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். எக்ஸ்பிரஸ் கப்பலின் கடல் மாசுபாட்டை குறைத்து மீனவர்களுக்கு நிபாரணம் வழங்க பிரதமர் அறிவுறுத்தல். எக்ஸ்பிரஸ் கப்பல் தீப்பிடித்ததன் காரணமாக அன்றாடம் மீன்பிடி நடவடிக்கைகள் இழந்த மீனவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உத்தரவு பிறப்பித்துள்ளார். கப்பல் தீ விபத்தினால் கடல் சூழவுள்ள ஏற்படும் பாதிப்பை குறைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கண்டறிய கடற்கரை பகுதிகளில் கண்காணிப்பு சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டதோடு பிரதமர் இதனை அறிவித்துள்ளார். கடல் சூழலை பாதுகாக்க சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு கடல் மாசுரல் தடுப்பு அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். இதுபோன்ற பேரழிவை சமாளிக்க தீவியன் உபகரணங்கள் மற்றும் கருவிகளை கொள்வனவு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் உத்தரவுகள் பிறப்பித்துள்ளார். கப்பல் தீ விபத்துக்கு உள்ளானமையினால் பாதிக்கப்பட்ட கடற்கரை பகுதிகளில் அன்றாட மீன்பிடி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டமையினால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற பிரதமர் இராஜாங்க அமைச்சர் விஜயசேவருக்கு அறிவித்துள்ளார். கடல் மாசுபாட்டை தடுக்க தேவை நடவடிக்கை மேற்கொண்டுள்ள கடற்படை உட்பட அனைவருக்கும் பிரதமர் பாராட்டுக்களை குறிப்பிட்டுள்ளார். வைரஸ் தொற்றின் காரணமாக சிகிச்சை பலனின்றி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக ஆங்கில விரிவுரையாளர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் யாழ் பல்கலைக்கழக ஆங்கில விரிவுரையாளர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியினைச் சேர்ந்த திருமதி ஸ்ரீ ரஞ்சினி ஆனந்தகுமாரசாமி என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்த விரிவுரையாளரின் குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு அண்மையில் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விரிவுரையாளருக்கு மேற்கொள்ளப்பட்ட வைரஸ் பரிசோதனையில் அவருக்கு தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டது. யாழ் போதனா வைத்தியசாலையில் உள்ள தனிமைப்படுத்தல் விடுதியில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். முரட்டுவ மீயரின் நடவடிக்கை ஜனாதிபதியின் சீற்றம், மன்னிப்பு கோரினார் நாமல். தடுப்பூசி வழங்க நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதத்தில் முரட்டுவ மீயர் நடந்து கொண்டமை குறித்து ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச தடும் சீற்றத்தை வெளியிட்டுள்ளார். அதேவேளை மீயரின் நடவடிக்கைக்கு அமைச்சர் நாமல் ராஜபக்ச மன்னிப்பு கோரியுள்ளார். முரட்டுவ நடவடிக்கை அசிங்கமானதும் மிகவும் வெற்றிகரமான தடுப்பூசி வழங்கும் திட்டத்தில் ஒரு கரை என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களுக்கு தடுப்பூசிகள் வழங்குவதற்கான இடங்கள் விஞ்ஞான ரீதியில் தெரிவு செய்யப்பட்டவை ஆகும். இதுவரை முன்னெடுக்கப்பட்ட சிறந்த பணிக்கு முரட்டுவ சம்பவம் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான சம்பவங்கள் அனுமதிக்க முடியாது. இது ஒரு தனிப்பட்ட ஒரு சம்பவம் என்றாலும் ஊடகங்களில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதற்கு பதிலளித்த நாமல் ராஜபக்ச இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் என்று தெரிவித்து மன்னிப்பு கோரியுள்ளார். முரட்டுவையில் வைரஸ் தடுப்பூசிகள் செலுத்த நடவடிக்கைகள் குழப்பும் விதத்தில் நடந்து கொண்ட முரட்டுவ மேயர் கைது செய்யப்பட்டுள்ளார். தடுப்பூசிகள் வழங்க நடவடிக்கையின் போது மருத்துவருக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வடகிழக்கு மக்களின் மீது அரசாங்கம் அக்கறை இல்லை, செல்வம் குற்றச்சாட்டு. வடகிழக்கு மக்கள் மீது அரசாங்கம் அக்கறை இல்லை என்றும் ஆகையினால்தான் இதுவரை அவர்களுக்கு வைரஸ் தடுப்பூசிகள் வழங்கவில்லை என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வன் அடைக்கலநாதன் குற்றம் சுமத்தியுள்ளார். பவுனியாவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் செல்வன் அடைக்கலநாதன் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு சிறந்த செயல் திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுக்க தவறிவிட்டது. அதாவது அரசாங்கத்தின் முறையான திட்டமின்மை காரணமாக நாடு மோசமான நிலைமைக்கு தற்பொழுது தள்ளப்பட்டுள்ளது. ஏனைய நாடுகள் இலங்கைக்கு இலவசமாக வழங்கும் தடுப்பூசியினை மாத்திரமே அரசாங்கம் கொள்வனவு செய்கின்றது, அதனைத்தான் வாங்கப் போகின்றோம் என்றும் கூறுகின்றது. அரசாங்கத்தின் இந்திய செயற்பாடுகள் நாட்டு மக்களை பாதுகாக்குமா என்பது கேள்விக்குறியே ஆகும். அத்துடன் இதுவரை வைரஸ் தடுப்பூசிகள் கொள்வனவு செய்வதற்கு நிதி ஒதுக்கீட்டை செய்யவில்லை. இதேவேளை யாழ்ப்பாணம் மற்றும் வன்னியில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்றது. இந்த நிலையில் அங்குள்ள மக்களுக்கு இதுவரை தடுப்பூசிகள் வழங்கப்படவில்லை என்பது மிகவும் கவலை அளிக்கின்றது. வடக்கிற்கு 50,000 தடுப்பூசிகள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறுகின்றார்கள். ஆனால் அவை போதுமானதாக இருக்காது. இந்த அரசாங்கம் ஒட்டுமொத்த மக்களின் மீது அக்கறை கிடையாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். திங்கட்கிழமை முதல் சதோச விற்பனை நிலையங்கள் மூலம் 1,000 ரூபாய் நிவாரணப் பொதிகள் பந்துல குணபர்த்தன. சதோச விற்பனை நிலையங்கள் மூலம் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் அத்தியாவசிய பொருட்களுடன் 1,000 ரூபாய் நிவாரணப் பொதி வழங்கப்படும் என்று அமைச்சர் பந்துல குணபர்த்தன அறிவித்துள்ளார்.
அதன்படி வெள்ளை நாட்டு அரிசி மற்றும் சிவப்பு அரிசி கோதுமை மாவு மற்றும் பருப்பு நூடுல் சீனி 200 கிராம் கருவாடு மற்றும் 100 கிராம் தேயிலை ஒரு பேக்கெட் உப்பு மற்றும் முகக்கவசம் ஆகியவை அடங்கும் என்று அமைச்சர் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். ஆரியம் பதியில் அமைந்துள்ள பிரட்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலையில் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை மூடப்படுகின்றது. மட்டக்களப்பு ஆரியம் பதியில் அமைந்துள்ள பிரட்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலை ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை மூடுவதற்கு ஆடை தொழிற்சாலை நிர்வாகம் சம்மதித்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மயூரன் அறிவித்துள்ளார். குறித்த ஆடை தொழிற்சாலையில் 3000க்கும் அதிகமான ஊழியர்கள் பணியாற்றி வரும் நிலையில் கடந்த சில தினங்களாக இந்த தொழிற்சாலையில் கடமை புரியும் ஊழியர்களுக்கு வைரஸ் தொற்றாளிகள் இனங்காணப்பட்டு வருகின்றனர். ஆடை தொழிற்சாலையில் கடந்த 14 நாட்களில் 187 பேருக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டு குறித்த காலப்பகுதியின் பின்னர் தொழிற்சாலைக்கு வருவோருக்கு திடீர் வைரஸ் பரிசோதனைகள் மேற்கொண்ட பின்னர் கடமைக்கு அனுமதிக்கப்பட உள்ளதாக ஆடை தொழிற்சாலை முகாமையாளர் அறிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் இன்னும் பலருக்கு எதிராக வழக்கு அமைச்சர் ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் தொடர்பில் மேலும் பலருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர. இயலவே இந்த விவகாரத்தின் பின்னணியில் பலர் கைது செய்யப்பட்ட அதேவேளை பெரும் பாலநபர்களின் விசாரணைகள் இன்னும் முடிவுறவில்லை என்ற அண்மையில் தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதுதீன், முன்னாள் ஆளுநர் அசாஸ் அலி மற்றும் ரியாத் பதுதீன் மற்றும் கிஜாஸ் கிஸ்புல்லா மற்றும் யமத் இஸ்லாமிய தலைவர் ஹஜ் அக்பர் மற்றும் 700க்கும் அதிகமானவர்கள் கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமானவர்கள் ஏலவே தடுத்து வைக்கப்பட்டு தொடர்ந்தும் விசாரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மேலும் 2039 பேருக்கு வைரஸ் தொற்று 29996 பேர் வைத்தியசாலைகளில் நாட்டில் மேலும் 2039 பேருக்கு வைரஸ் தொற்று உறு செய்யப்பட்டிருக்கின்றது. இதன்படி வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 179750 பதிவாகியிருக்கின்றது. அதிக விலையில் பொருட்கள் விற்றால் ஆப்பு நிச்சயம். அதிக விலையில் பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்கள் மற்றும் நடமாடும் வர்த்தகர்களின் அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என்ற கூட்டுறவு சேவை மற்றும் விநியோக அபூர்த்தி மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவ்வாறு ரத்து செய்யப்படும் அனுமதி பத்திரங்கள் அதே பகுதியில் உள்ள ஏனைய விற்பனையாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமக்கான முதியோர் கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்காக நீண்ட வரிசையில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை அட்டன் பிரதேசம் முதியோர்கள் ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று அனைத்து பகுதிகளிலும் இதேபோன்றுதான் ஏற்பட்டிருக்கும் என்று நாம் எண்ணுகின்றோம். நாட்டிலுள்ள பிரதான தபாலகங்கள் மற்றும் உப தபாலகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து முதியோர்கள் தமது மாதாந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்காக தபால் அலுவலகங்களுக்கு செல்கின்றனர். இவ்வாறுள்ள நிலையில் ஹட்டன் பிரதான தபால் அலுவலகத்தினூடாக தமக்குரிய மாதாந்த நிவாரண கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்காக முதியோர் நீண்ட வரிசையில் நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டிய நிலை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 2 வாரங்களில் இலங்கையில் ஏற்பட உள்ள மாற்றம் பயண கட்டுப்பாடு விதிமுறை மற்றும் சுகாதார நடைமுறைகள் மக்கள் முறையாக பின்பற்றினால் இன்னும் 2 வாரங்களில் வைரஸ் தொற்றாளிகள் எண்ணிக்கை குறையக்கூடும் என்று அரச வைத்திய அதிகாரி சங்கத்தின் பிரதி வைத்தியர் அறிவித்துள்ளார். கடுமையான பயண கட்டுப்பாடுகள் மூலம் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்பதை அவதானித்துள்ளோம். இதன் மூலம் இன்னும் 10 நாட்களில் 4ஆம் பதிவாகும் வைரஸ் நோயாளிகளின் எண்ணிக்கை குறைபடியும் சாத்தியம் காணப்படுகின்றது. எனவே பயண கட்டுப்பாடு நடைமுறைகள் உரிய வகையில் தொடர்ந்தும் பின்பற்றுமாறு மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறு பின்பற்றினால் இன்னும் 2 வாரங்களில் தொற்றாளிகளின் எண்ணிக்கையில் குறைவு ஏற்படும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் வைத்தியர். விசேஷ தேவையுடையவர்கள் வயோதிபர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்புகளில் ஒன்றாகும். இது எங்கள் பொறுப்பு. நாகரிக உணர்வு இருந்தால் குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு தடுப்பூசிகள் போடுமாறு அரசாங்கத்துடன் கேட்டுக்கொள்கின்றோம். 2012 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டில் 1.7 மில்லியன் மாற்றுத்திறனாளிகள் உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் தற்போது கடுமையான சமூக மற்றும் பொருளாதார பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றனர். அவர்கள் பலரின் வாழ்வாதாரங்கள் சரிந்துவிட்டன. அவர்களின் வாழ்வாதாரங்கள் கிட்டத்தட்ட முற்றிலும் சரிந்துவிட்டன என்று பல்வேறு சமூக பொருளாதார மற்றும் பிற பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுக்கின்றனர். வைரஸ் காரணமாக கூடிய சவால்களுக்கு முகம் கொடுக்கும் தரப்பாக இவர்கள் மாறியுள்ளனர். வைரஸ் பரவலை
கட்டுப்படுத்தலை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி திட்டத்தால் விசேட தேவையுடையவர்கள் சமூகம் கருத்தில் கொள்ளப்படவில்லை. தடுப்பூசி இன்று முற்றிலும் அரசியலமைக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் ஒரு அதிகாரமாகவும் ஆதரவாகவும் இருப்பதில் இல்லாதிருப்பதும் இந்த அளவுகோலை பாகுபாடாக கணிப்பது அல்லது இல்லாதிருப்பதும் வாழ்வதற்கு ஒரு காரணமாக அமைய முடியாது. அங்க வீணவர்களோ அல்லது சாதாரண குடிமக்களோ தமது உரிமைகளையும் வரப்பிரசாதங்களையும் மேற்கொண்டு சமூகத்தில் வாழ வேண்டும் என்பதோடு விசேட தேவையுடையவர்கள் வயோதிபர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்புகளில் ஒன்றாகும். இது எங்கள் பொறுப்பு. மேலும் நாகரிக உணர்வு இருந்தால் குறைபாடு உள்ளவர்களுக்கு தடுப்பூசிகள் போடுமாறு அரசாங்கத்திடம் கேட்டு நிற்கின்றோம். சுகாதார விதிமுறைகளை மீறிய வெளி மாகாணங்களிலிருந்து நுழைந்தோர் மீது நடவடிக்கை. நாட்டில் குறிப்பாக கிழக்கிலும் அதிவேகமாக பரவி வரும் வைரஸ் அலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் காரதீவு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் மாளிகை காட்டு பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட 50 பேருக்கான திடீர் வைரஸ் பரிசோதனையில் அனைத்து பரிசோதனை முடிவுகளும் நெகட்டிவாக வந்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் இறுக்கமான சுகாதார நடைமுறைப்படுத்த உள்ளதாக காரதீவு சுகாதார வைத்திய அதிகாரி அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வருகின்றார் என்று நாமல் ராஜபக்ச. வைரஸ் தடுப்பூசிகள் 61 கிராம அலுவலர்கள் பிரிவுகளில் ஆரம்பம். யாழ் மாவட்ட மக்களுக்கான வைரஸ் தடுப்பூசிகள் வழங்கும் திட்டம் இன்று 61 கிராம அலுவலர் பிரிவுகளில் நடைபெற உள்ளது. இதன் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக அமைச்சர் நாமல் ராஜபக்ச யாழ்ப்பாணம் வருகின்றார். வைரஸ் நோய் தொற்றாளர்கள் அதிகம் இனங்காணப்படும் இடங்களுக்கு தடுப்பூசி மருந்து வழங்கலில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் வைரஸ் தடுப்பூசிகள் வழங்கும் செயல்பாடு இன்று காலை 8 மணி முதல் முன்னெடுக்கப்பட உள்ளது என்று மாவட்ட இராணுவ கட்டளத் தளபதி அறிவித்துள்ளார். திருகோணமலையில் 5 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். 73 பேருக்கு வைரஸ் தொற்று. குறிப்பாக கந்தளாய் 17, மூதூர் 13, குறிஞ்சாங்கேணி 2, கிண்ணியா 10, திருகோணமலை 7, உப்புவள்ளி 3, குச்சிவள்ளி 12 மற்றும் தம்பலகாமம் 9 என்று தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். அதேபோன்று 5 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். திருகோணமலை மாவட்டத்தில் இதுவரை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 79 பேராக உயர்விழந்திருக்கின்றது. கோத்தபாய மீது வைத்த நம்பிக்கை வீண் போனது. தேரர் ஆதங்கம். வைரஸ் தொற்றின் 3வது அலையின் வீரியத்துக்கும் அதிகரிக்கும் உயிரிழப்புகளுக்கும் தற்போதைய அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டுமென்று தேரர் வலியுறுத்தியிருக்கின்றார். 3வது அலை உயரும் போது நாட்டை முடக்குமாறு நாம் விடுத்த கோரிக்கையை அரசாங்கம் சரியான நடைமுறைப்படுத்தவில்லை. இதன் காரணமாக 3வது அலை வேகம் வேகமாக பரவுகின்றது. இன்று உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துச் செல்கின்றது. அரசாங்கமே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். 4-5 நாட்கள் நாட்டை மூடுகின்றார்கள், பின்னர் திறக்கின்றார்கள். இதன் பின்னர் வைரஸ் தொற்று இல்லாதவர்களுக்கு நோய்வாய்ப்படும் அபாயம் காணப்படுகின்றது. அரசாங்கத்தின் பொறுப்பற்ற செயல்பாடுகளே இதற்கு காரணம். கொழும்பு ஃபோர்ட் சிட்டி திட்டத்தின் பாதுகாப்பு தாக்கங்கள் குறித்து இந்தியா அவதானமாக இருக்கின்றது. கொழும்பு ஃபோர்ட் சிட்டி திட்டத்தின் பாதுகாப்பு தாக்கங்கள் குறித்து இந்தியா அவதானமாக இருப்பதாக இந்திய உயர் அதிகாரி அறிவித்துள்ளார். இலங்கையின் ஃபோர்ட் சிட்டி சட்டம் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஃபோர்ட் சிட்டி திட்டம் ஒரு வணிக முயற்சி என்றும் அது இலங்கையின் தெரிவு என்றும் தாம் தொடர்ந்தும் இலங்கையுடன் பணியாற்ற தயாராக இருப்பதாக இந்தியா அறிவித்துள்ளது. நுவரேலியா ஹாலியல பகுதியிலுள்ள தனியார் ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் 149 ஊழியர்களுக்கு வைரஸ் தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பயணக் கட்டுப்பாட்டில் பொலிசாருக்கு மதுபானம் விற்ற முயன்றவர் கைது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் பயணக் கட்டுப்பாடு நேரத்தில் சிவில் உடையில் சென்று பொலிசாருக்கு மதுபானம் விற்க முயன்ற ஆசாமி சிக்கியிருக்கின்றார். பயணத்தடை சமயத்தில் வீட்டில் வைத்து அதிக விலைக்கு மதுபானம் விற்கும் மானிப்பாய் நபர் குறித்த போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலையடுத்து சிவில் உடையில் அந்த வீட்டுக்கு போலீசார் சென்றனர். அவர்களுக்கு மதுபானம் விற்க முயன்றபோது ஆசாமி கைது செய்யப்பட்டார். அவர் மானிப்பாய் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மானிப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கபில நுவா அத்துரகோவுக்கு வைரஸ் தொற்றிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தனியார் வைத்தியசாலை ஒன்றில் வைரஸ் பரிசோதனைகள் மேற்கொண்ட நிலையில் அவருக்கு வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது கந்தளாய் பிரதேசத்தில் இருக்க அம்புலன்ஸ் வண்டி மூலமாக கொழும்பிலுள்ள தனியார் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மானிப்பாயில் நடந்த ஒரு திருட்டுச் சம்பவம்.
இப்படியும் ஒரு திருட்டு என் இதயம் கனக்கின்றதும். யாழ்ப்பாணம் மாணிப்பாயில் உள்ள ஒரு காளி கோவிலில் திருடன் உண்டியலை உடைத்துவிட்டு இந்த வைரஸினால் எனது குடும்பம் கஷ்டத்தின் காரணமாக நான் இந்த காசை எடுக்கின்றேன். சாமி சத்தியமா, நான் நல்லா இருக்கும்போது திருப்பி தருவேன் என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு திருடிச் சென்றுள்ளார் உண்டியலை. வவுனியா திருநாவற்குளத்தில் 9 பேருக்கு வைரஸ் தொற்று, கடுமையாக்கப்பட்ட பயண கட்டுப்பாடுகள். வவுனியா திருநாவற்குள பகுதியில் வைரஸ் தொற்றின் காரணமாக பெண் ஒருவர் அண்மையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார். இதையடுத்து அவருடன் தொடர்புகளை பேணிய பலர் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதுடன் இன்றைய தினம் 9 பேருக்கு வைரஸ் தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. பயண கட்டுப்பாட்டால் தமது வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் கழுதாவளை கிராம மக்கள். மட்டக்களப்பு கழுதாவளை கிராமம் வெற்றிலை செய்கை பெயர் பெற்ற கிராமம் ஆகும். இங்கே உற்பத்தி செய்யப்படும் வெற்றிலைகள் நாட்டின் நாலா பக்கங்களும் எடுத்துச் செல்லப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. தற்பொழுது பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்ற வெற்றிலைகள் விற்பனை செய்ய முடியாத துர்ப்பாக்கிய நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். நன்றி.